மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, அதை கைக்கொள், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும். இயேசு தாம் அழிக்கப் போவதை தம் சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுவதை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம். உலகம் நமக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாராலும் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். விலை கொடுத்து வாங்க முடியாத சமாதானம், வெள்ளியோ பொன்னோ பொக்கிஷமோ உள்ளவர்களிடத்தில் இல்லாத சமாதானத்தை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு இலவசமாக வைத்திருக்கிறார். தேவனை அறியாத ஜனங்களுக்கு சம்பவிக்கிற காரியங்களே தேவ ஜனங்களுக்கும் சம்பவிக்கிறது. பசி, வறுமை, வியாதி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் கர்த்தர் வைத்து போன சமாதானம். இந்த தேவ சமாதானம் நமக்குள் நதியைப் போல இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்போது என்றால் அவர் கற்பனைகளை கவனித்து வாசித்து அதை கை கொள்ளும் போது நாம் எந்த சமயத்திலும் கலங்கவோ பயப்படவோ மாட்டோம். அவர் சமாதான பிரபு. உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டிய அறைக்குள் பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு மத்தியில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்கிறார். கர்த்தர் கொடுக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். அது அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மட்டுமே. அப்படி செய்யும் போது வற்றாத நதியைப் போல சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுவதை நாம் உணர்வோம். தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமீன்.